ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது கல்கி 2898 AD. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு ட்ரெய்லர் எந்த லெவலுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் காட்சி சிஜி அந்த மாதிரி ஒரு இது இருக்குமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட அதுக்கு வந்து நாங்களாம் சலிச்சவங்களே இல்லைடா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பட் இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து படம் பார்த்தா தான் தெரியும். பட் இந்த ட்ரெய்லருக்குள்ளே எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, ஸோ நமக்கு அந்த ட்ரெய்லர் வச்சு நாம் என்ன நினச்சிருக்கோம், எந்த மாதிரி கதை வந்து நமக்கு தெரியுது, என்னென்ன மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஹிட்டன் டீடைல்ஸ் அண்ட் ஸ்டோரி அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லை கணக்கில் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூட படம் அந்த இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா, படத்தோட ஓப்பனிங் அதாவது இந்த படத்தோட யார் ப்ரொடியூசரோ அவங்களுடைய லோகம் வந்து அது பெருமாள் சங்க ஊதுற மாதிரியான ஒரு இதை வந்து காட்டினாங்க. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சோடனே ஸோ ஒருத்தரோட வாய்ஸ் ஓவர் வருது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தோட முதல் நகரம்னு ஒரு இது வருது. ஒரு பையன், சின்ன பையன் வந்து இந்த உலகத்தோட கடைசி நகரம் காசி அப்படின்னு சொல்லி காசியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு, மேபி வேர்ல்டு வார் தேர்டு கூட நடந்திருக்கலாம், அதில் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மூலியமாக ரேடியேஷன் எஃபெக்ட் மூலமாக மொத்த உலகமும் அழிஞ்சிருக்கும். ஸோ மேபி அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட் தான் அதில் வந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்டே கடைசி நகரம் காசி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா காசி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாங்க, பார்க்குறதுக்கு காசி மாதிரியே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி அந்த இடத்துல என்ன நடக்கும், அதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நார்மலாக எல்லாரையும் போட்டு எரிக்கிற மாதிரி சகஜமேனிக்கு எல்லாரையும் போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே தான் கான்செப்ட். பட் இந்த இடத்துல கட்டையெல்லாம் அதெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வச்சு எரிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் செமெண்ட்ரி அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அதுவும் 500 வால்ட்டில் வச்சு எரிக்கிறாங்களாம். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த இடம் வந்து காசி தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த ஷாட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மேலே தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தை காட்டுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வானத்தில் வந்து அது அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் வேறு லெவலில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு என்னமோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ட்ரெய்லர் தான் எனக்கு. இப்போ இந்த படம் வந்து ஒரு இந்தியன் சினிமா மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது என்னன்னா நம்ம ஒரு ஹாலிவுட் ட்ரெய்லர் தான் பார்க்குறோமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே இது வந்து இந்தியன் சினிமான்னு. ஸோ அந்த லெவலுக்கு இந்தியன் சினிமாவை மேலே கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லும். ஏன்னா அந்த ஷார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் சொல்லுவான், அதாவது மேலே வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது எல்லாத்தையும் உறிஞ்சி மேலே எடுத்துக்கிட்டே இருந்தால் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் வருது. ஸோ மேபி இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்துட்டானுங்க, அதாவது தன பூமியை வந்து ஒழுங்காக வச்சுருக்கணுன்ற இல்லாமல் தனக்கு என்ன தேவையோ பேராசைக்கு என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. ஸோ மிச்சம் இது என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எவன் எடுத்தாலும் அவங்ககிட்ட தானே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட் வந்து இதில் வச்சுருக்காங்க. மேலே தண்ணி இருக்கா, பூமியை மொத்தமாக உறிஞ்சா பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. யோ, இப்பதானே தண்ணி எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டானுங்கன்ற மாதிரி சொன்னீங்க, இங்க மட்டும் எங்கேயா வருதுன்னு பார்த்தா மேபி அவங்க சொன்ன அந்த நகரம் அதுவா கூட இருக்கலாம். சோ ஸோ அந்த நகரம் எந்த லெவலுக்கு ஒரு செழிப்பான நகரமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர் வீரர்கள்லாம் வர மாதிரி காட்டுறாங்க. அதில் அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான், அதுவும் கான்ஃப்ளெக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி, அதுலேயும் ஒரே ஒரு கடவுள் தான் இவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்கிறாரு. ஸோ மேபி அந்த நகரத்துக்கு பேர் இந்த கான்ஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை வச்சிருக்கலாம். ஸோ அதைத்தான் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு போல. இருக்கிறது கான்ஃப்ளெக்ஸ் மட்டும்தான், கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். ஸோ இந்த ட்ரெய்லரில் நிறைய பேர், அதாவது இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், பிரபாசாக இருக்கட்டும், தீபிகா படுகோனே, தீக்ஷா பதானி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
அமிதாப் பச்சனை காட்டுறாங்க. அமிதாப் பச்சன் இங்கே முகத்தெல்லாம் மூடி வித்தியாசமான ஒரு கேஸ்டிங்கில் தெரிகிறாரு. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த உலகத்தை எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் ஒரு டைலாக் என்னன்னா, நான் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் நான் வரல, நான் ஒரு ஆளை தான் காப்பாற்ற வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு டைலாக் சொல்கிறாரு. ஸோ என நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த கதை எந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வதம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, ஸோ அவங்க மறுபடியும் உயிர் தெளிஞ்சு மறுபடியும் வந்து எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, கடவுளால் அதாவது நீ போய் இந்த ஒரு சிசுவை காப்பாற்றணும்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிற மாதிரியும், அதுக்காக இவர் அந்த டைம் பீரியட்லேருந்து இங்கே வந்திருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அந்த சீனும் ஒரு வர்றது வருது, ஏதோ போரில் வந்து இவர் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டயத்தில் எனக்கு அமிதாப் பச்சனை பார்க்கும்போது நமக்கு நம்ம மார்வல் வரக்கூடிய விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, தன் நெத்தியில் வந்து அந்த மைண்ட் ஸ்டோன் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதே தான் இதுலேயும் இவர் வந்து மைண்ட் ஸ்டோன் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அந்த மைண்ட் ஸ்டோன் இவர்கிட்ட இருக்கும்போது மனுஷன் வேறு லெவலில் சண்டை போடுறது என்ன, பிரபாஸெல்லாம் போட்டு தள்ளிடுவார், போட்டு துவத்தவன் துவச்சி எடுத்துடுவார், அந்த லெவலுக்கு இருக்கிறாரு இந்த மனுஷன். கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாற்றலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்த சீனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது, சின்னதாக ஒரு இலை வந்து ஒரு சின்ன செடி மாதிரி ஒன்று முளைச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேபி இதை எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது தீபிகா படுகோனை வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ மேபி அதை சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி, அதாவது இந்த உலகத்துக்கு யார் வரணும்னு நம்ம நினச்சோமோ, ஸோ அவங்க வர்றாங்க, இப்போ உருவாகிட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக சின்னதாக அந்த செடியை காட்டுறது வந்து ஒரு சிம்பாலிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, அதாவது தீபிகா படுகோனை காட்டுறாங்க, இவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க, இவங்க தீபிகா படுகோனையோட குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எதுக்கு அமிதாப் பச்சன் வந்து வேற ஒரு பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு எதுக்கு வரணும், ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே கல்கியோட கிளிம்ஸ் வீடியோன்னு ஒன்று வந்துருந்துச்சு, அதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை நிறைய பேரை பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட் வந்திருக்கும், அதில் நம்ம தீபிகா படுகோனையும் இருப்பாங்க. ஸோ மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ரிசர்ச் பண்ணும்போது இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரியும், இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தீபிகா படுகோனை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து இருக்கிற மாதிரியும், ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம அமிதாப் பச்சன் வந்திருக்கிற மாதிரியுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஈன்றெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. ஸோ இப்போ தான் அமிதாப் பச்சன் வந்து தீபிகா படுகோனை வந்து காப்பாற்றுறேன், நான் உன்னே காப்பாற்றுறேன்ற மாதிரி ஒரு ஷார்ட் வருது. ஸோ இப்போ தான் நம்ம பிரபாஸையே காட்ட போகிறாங்க. என்ன அப்படின்னா, பிரபாஸ் வந்து அடிதடி பண்ணிக்கிட்டு என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு குட்டிக்காரன் என்னென்னமோ போட்டுக்கிட்டு ஒரு மற்றவங்க பார்க்கும்போது ஒரு ஓகேடா இவர் ஒரு இவங்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருக்காரு. இது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு, எவ்வளோ நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன், நம்ம காம்ப்ளெக்ஸில் இருக்கோம். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தீபிகா படுகோனை அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுனால தீபிகா படுகோனையை பிடிச்சி கொடுக்கணுன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து யாருக்கிட்டனா நம்ம பிரபாஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ இப்போ பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்லாம் வருது. அந்த ஷார்ட்லாம் மனுஷன் மிரட்டி எடுக்கிறாப்புல, அமிதாப் பச்சன் அந்த கையிலேருந்து மேலே பறந்து கீழே விழுகிறது என்ன, நம்ம பிரபாஸை தூக்கி செவத்தை ஒட்டச்சிக்கிட்டு போயிட்டு இந்த சீனு பார்க்கும்போது எனக்கு அந்த எக்ஸ்மேனில் வரக்கூடிய அந்த தலையில் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு ஒருத்தன் வருவான், அவனு இதே மாதிரி தான் செவத்தை உடச்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி இதுவும் அந்த அதில் இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ மேபி இந்த படத்தில் நிறைய வெளியே, அதாவது ஹாலிவுட் படத்துடைய நிறைய இன்ஸ்பைரிங் நிறைய இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டியூனா, இப்போ வந்து டியூனாக இருக்கட்டும், மேட்மேக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மார்வெல்ஸ் இருக்கட்டும், எக்ஸ்மேன் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படத்தை இதுக்குள்ளே சேர்த்தது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க எந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்களா இல்லை அதையே அப்படியே எடுத்து வச்சுருக்காங்களான்றது படம் வந்தால் தான் தெரியும். இதை எப்படியாவது தடுக்கணும். ஸோ இந்த ட்ரெய்லரில் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் யூனிட்னு நிறைய பேசுகிறாங்க. ஸோ மேபி இந்த இடத்துல பணம்ன்ற விஷயம் வந்து இல்லாமல் யூனிட் தான், இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட், இப்போ நான் வந்து நான் உனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ யூனிட் வேணும் அப்படின்ற மாதிரி யூனிட் தான் இந்த இதில் வந்து பரிமாறிக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா படுகோனையை பிடிச்சி கொடுத்தினா உனக்கு 1,000,000 யூனிட் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷார்ட்டும் வருது. அப்போ தான் நம்ம பிரபா சொல்கிறாப்புல, அதாவது நான் என்னோடய ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பாருங்கள்,
ஒரு தோல்வி கூட கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி மேலே இருக்கிறவங்க வந்து தீபிகா படுகனை பிடிச்சி கொடுக்கணும், இவன் தான்ப்பா சரியாள், இவன்ட்டா கொடுப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இவன்ட்டா கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க, இது வரைக்கும் ஒரு ஃபைட்லையும் தோத்து போல, இதுலேயும் தோக்க மாட்டேன். ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே புஜ்ஜி புஜ்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ புஜ்ஜிக்குன்னு தனியாக ஒரு ட்ரெய்லரே இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஏஐ செட்டப்பு. ஸோ அதில் வாய்ஸ் ஓவர் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரபாஸ் கலாய்க்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியும், ஓகே இந்த புஜ்ஜி வந்து இந்த பிரபாஸ்க்காக என்ன வேணால் பண்ணும்பா அப்படின்ற ஒரு நம்ம அந்த எந்திரன் சிட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு புஜ்ஜி. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து நம்ம அஸ்வத்தமா சொல்கிறாங்க, அதாவது இன்னொரு தடவை யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மேபி ஏற்கனவே இந்த யுத்தம் ஒன்று வந்திருக்க போல இருக்குது. ஸோ அதை தான் அந்த பையன் இப்போவும் சொல்கிறான், ஏற்கனவே ஒன்று வந்து இப்படி அழிச்சு போட்டிங்க, மறுபடியும் ஒரு யுத்தம் வந்தால் என்னடானா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை தான் அந்த பையன் கேட்குறான் போல இருக்குது. ஸோ அதை தான் இதில் வந்து சிம்பாலிக்காக வச்சுருக்காங்க. உங்கள் யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா படுகோனை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவங்கள தேடி வர்ற மாதிரியும் அங்கேருந்து கன் ஃபைட் நிறைய ஓடுற மாதிரியும் இருக்குது. ஸோ அப்போ கன் ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதையோ ஏதோ ஒரு மலையை பார்த்து சுடுற மாதிரி இருக்குது. ஸோ பட் அந்த மலையை எவ்வளோதான் சுட்டாலும் அந்த மலையில் போய் பட மாட்டேங்குது, அதில் ஒரு கவசம் மாதிரி இருக்குது. மேபி அந்த மார்வெல்ல வந்து வகாண்டான்னு சொல்லி ஒரு சிட்டி வரும். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கவசம் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த சிட்டிக்குள்ளே இன்னுமே ஒன்றுமே ஆகாது, எல்லாமே வெளியே எல்லாம் வெடிச்சு முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா படுகோனவே சொல்கிறாங்க, அதாவது வெளியே உலகத்துக்கே வராத ஒரு குழந்தைகளுக்காக இன்னும் எத்தனை பேர் தான் சாகணும் அப்படின்னு சொல்லி மேபி அவங்க அவங்களோட குழந்தைய தான் சொல்கிறாங்க போல இருக்குது. இந்த குழந்தை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்கே பலியாகணும். நானே யோசிச்சேன், என்னடா இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரையே காணுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதாண்டா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. ஆனால் அது அவர் தான் எனக்கு தெரியவே இல்லை, அவர் வாய்ஸ் வச்சு தான் ஓ இது நம்ம ஆண்டவரா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வர முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம கமல் சார் சொல்கிறார், அதாவது வெயிட் பண்ணு, பயப்படாத, ஒரு புது பிரபஞ்சம் புது உலகம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அவரை எதை மைண்ட் பண்ணி சொல்கிறாருன்னு தெரில. பட் இந்த படத்தில் அவர் அந்த வசனம் மட்டும் தான் சொல்கிறாரு, பிரபாஸ் வந்து புஜ்ஜி ஓட்டிக்கிட்டு வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஃபைட் சீன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வருது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, புஜ்ஜி அண்ட் பிரபாஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அனிமேஷன், ஒரு கிராஃபிக்ஸ், இது எல்லாமே ஒரு ட்ரீட்டாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இத்தோடு இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து, அதாவது பிரபாஸை வந்து இந்த படத்தில் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த பாகுபலியில் வந்து அவரோட ஃபேஸ் கட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராஜா ஃபேஸ் கட்டு மாதிரி, ஓகே இது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருந்தோம். ஆனால் அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இவர் ஆதி புருஷன் ஒன்று வந்துச்சு. அதில் ஏன் அவர் நடித்தாருன்றது அவருக்கும் தெரில, ஏன் பார்த்தோன்னு சொல்லி நமக்கும் தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட கிராஃபிக்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மனசை எடுத்து வச்சிருக்காப்புல, நம்ம நாகஸ்வின் அவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. ஓகே இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த நம்ம பிரபாஸ் படங்கள், அதாவது நான் வந்து நடித்தா பேன் இண்டியா படம் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை நம்ம தியேட்டரை போய் பார்த்து அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி படம் வந்தோன்னு தெரியும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.